ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்துஜா, சைக்காலஜி ஸ்டூடெண்ட். வெல்கம் டு இந்து ஜங்ஷன். இந்த ஜேர்னியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகுனா என்ன, வாட் இஸ் ரியல் பியூட்டி, உண்மையாலுமே அழகுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், வாட் இஸ் பியூட்டி? இதை வந்து நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் வரும், அழகு அப்படின்னு சொன்னோடனே இதான் ஏன் அழகு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஒரு பெர்செப்ஷன் கண்டிப்பாக வரும். அந்த வார்த்தையை சொன்னோடனே, அந்த வார்த்தையை சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே போய் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறக்கோ இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா கரெக்டாக சொல்கிறீங்களோன்னு பார்க்குறது கிடையாது, உங்களோட பெர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, டு பி வெரி ஹானஸ்ட், உங்கள் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்தது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அழகுனா என்ன, கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இருக்கிற அந்த மைண்டுக்குள்ளே வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவுட் ஆஃப் மைண்டில் நீங்கள் கேளுங்க, என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்காங்களா, இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களை மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் போலவே ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பட் என்ன மாதிரி இன்னும் யாரையும் ஒருத்தர் கூட நான் பார்த்தது கிடையாது அந்த மிச்ச ஆறு பேர்த்தில். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்காங்களா? இந்த இயற்கை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய உடலையாக இருக்கட்டும், ஒரு கண்ணு காது மூக்கு வாய் கை கால் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து சித்தரிச்சிருக்கு, உங்களை எல்லாமே வந்துட்டு செதுக்கியிருக்கு சிலையாட்ட, கண்ணுனா இப்படிதான் இருக்கணும், மூக்குனா இப்படிதான் இருக்கணும், இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இயற்கை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கு உங்களை. அப்போ இந்த உலகத்தில் உங்களை மாதிரி யாருமே கிடையாது. அப்போ இயற்கை என்ன சொல்ல வருது அப்படின்னா, உன்ன மாதிரி ஒரு அழகு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு பேரழகு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ யார் அழகு? உன்னோட லைஃப்ல நீ தான் அழகு, புரிஞ்சுதுங்களா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இயற்கை நமக்கு கொடுத்த அந்த உடல் அமைப்பும் கலரும் ஒரு வகையான அழகு தான். இதில் வந்து நீங்கள் அழகு இல்லை அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? அழகாக இல்லைன்னு யார் யார் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதிகமான ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தவங்களை பார்த்து இவங்கள மாதிரி இருக்கணும் இவங்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இயற்கை தாங்கிட்ட கொடுத்த கிஃப்டை வச்சுட்டு தான் அழகாக இருக்குங்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இயல்பாகவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் எஸ்டீம் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் அழகா இல்லை அப்படிங்கிறத அவங்க மனசை பதிச்சுட்டு தான் அடுத்தவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க, இப்படி அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வெல், இதுதான் வந்து காமனாக எல்லாத்துக்கும் தோன்ற ஒரு விஷயம். இயற்கை வந்து உங்க கையிலேயே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு, நீ தான் அழகு அப்படின்னு. ஆனா நம்ம அதை வந்து அழகுங்கிறத பர்சீவ் பண்றது இல்லை, இது அழகு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது வந்து மீடியா ரோல் நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். இப்ப நீங்க குண்டா இருக்கவங்க யோசிச்சு பாருங்க, அவங்க ரொம்ப குண்டா இருக்காங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஈஸியான வழியை பார்ப்பாங்க, எப்படி சீக்கிரம் உடம்ப குறைக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. இதனால வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க நல்லா சாப்பிடலாம், எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம், ஆனா உங்களுக்கு உடம்பு குறையும், நாங்க சொல்றது மட்டும் குடிங்க, நாங்க சொல்றது மட்டும் சாப்பிடுங்க அப்படின்வாங்க, அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே என்ன கேட்டா கண்டிப்பா போயிடாதீங்க, கண்டிப்பா இது ஒரு லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் உங்க பாடியில வந்து சேஞ்ச் ஆகும். எந்த விஷயமா இருக்கட்டும், சக்சஸா இருக்கட்டும், எந்த சின்ன விஷயமா இருக்கட்டும், கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. உடம்பு குறையணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் அவுட், உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுனால ஒரு 3 months 6 months அப்புறம் அந்த உடம்பு கொஞ்சமாச்சு குறையும். டக்குன்னு குறையுது அப்படின்னா அதுல ஏதோ நீங்க மிஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தான் அர்த்தம், அப்பவே நீங்க சுதாரிச்சுக்கணும், சரிங்களா? இதே மாதிரிதான் மேக்கப் ப்ராடக்ட்ஸும், ஒரு ஓவர் நைட்ல இதாயிரும், ஓவர் நைட்ல இதாயிரும் நிறைய ப்ராடக்ட்ஸ். இயற்கையாவே நான் சொல்றேங்க, நான் வந்து செயற்கை சொல்ல, நான் ஆர்டிபிஷியலா கிரீம்ஸ் எல்லாம் சொல்ல, இயற்கையாவே நிறைய வீடியோஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, ஓவர் நைட்ல வெள்ளையாயிருவீங்க, ஓவர் நைட்ல க்ளோ ஆயிருவீங்க, அலோவேரா போடுங்க, பேஸ்ட் போடுங்க, ரைட், மெனி திங்ஸ் இருக்கு, இதெல்லாம் போட்டு ஓவர் லைட்ல போட்டா நீங்க ஒயிட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெல், ஏன் அப்படி சொல்றாங்க, அவங்க சொல்றதுக்கான ரீசன் என்ன, மீடியா ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளேயே அவங்க தோண வைக்கணும், என்ன அப்படின்னா நீ அழகா இல்லை அப்படின்னு. ஒரு ப்ராடக்ட் அவங்க கொடுக்குறாங்க, இதை போட்டால் நீங்கள் அழகாயிருவீங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போதே என்ன சொல்ல வராங்க, நீங்கள் இருக்கிறது தப்பு, நீங்கள் அழகா இல்லை அப்படிங்கிறத சொல்லித்தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நீ அழகா இல்லை, இதை போட்டால் நீ அழகாயிருவேன், அப்போ ஆக்சுவலி இந்த சென்ஸ் நீ அழகா இல்லை அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே உங்களை தோண வைக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே அழகுங்கிறதும் கிடையாது, அக்லிங்கிறதும் கிடையாது, ரைட்? இது நீ ரொம்ப கலரா இருக்க, ரொம்ப கலரா இல்லைன்னா நீ வந்து ரொம்ப அசிங்கமான பொண்ணு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்ப அமெரிக்கன்ஸா இருக்கட்டும், ஃபின்லாண்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஏன் ஒயிட்டா இருக்காங்கன்னா, உங்களுக்கு இயல்பாவே மெலனின் கண்டென்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் உடம்புல. ஏன் அப்படின்னா, அங்க சன்லைட் அதிகமா இல்லை, ஸோ உங்களுக்கு மெலனின் அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படாது. இப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா, வெயில் காலத்துல சுட்டரிக்கும், அப்ப நம்ம ஒயிட் ஸ்கின்னை வச்சுட்டு எங்க போறது சொல்லுங்க? அந்த ஒயிட் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எரிச்சலா ஊட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு, ஸோ அது நம்மளால டேக்கிள் பண்ண முடியாது சன்லைட்டை, ரைட்? அப்படி இருக்கும்போது நம்ம மெலனின் கண்டென்ட் அதிகமா இருக்கும், அப்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஹெல்த்தி, அந்த ப்ரௌன் கம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அதுதான் இந்த இயற்கை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மனிதனை வடிவமைச்சிருக்கு, சரிங்களா? இது நம்ம புரிஞ்சுக்கணும், இயற்கைனா என்ன, இயற்கையாகவே நமக்கு எதை கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா?
இன்னொன்றும் வந்து மீடியா எஃபெக்ட்னால வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வராது அப்படின்னா ஹீரோயினை பார்த்தா அவங்க ஃபேர் கம்ப்ளெக்ஷனாக இருப்பாங்க. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காரு, ஹீரோயின் வராங்கன்னா அப்படியே சில சிலுன்னு காத்திருக்கும், அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வரும், அப்படியே என்னமோ ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். அப்படியே ஹீரோயின் அப்படியே சிரிப்பாங்க, அப்படியே லிப்ஸ் எல்லாம் ரோஸியா இருக்கும், நல்லா ஃபேரா இருப்பாங்க, அப்படியே முடியெல்லாம் காத்துல பறக்கும். அத்தனை பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்களையும் அதுல அவங்க தான் தனியா தெரிவாங்களாம், ஏன்னா அவங்க தான் கலரா இருப்பாங்க. நீங்க எல்லா பிலிம் எந்த பிலிமா எடுத்துக்கோங்க, இப்படிதான் அவங்க மீடியால போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா இப்படிதான் அழகா இருக்கணும், பொண்ணுனா இப்படி இருக்கிற பொண்ணை தான் இந்த பையன் லவ் பண்ணுவான், மித்த போனாலும் லவ் பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான், அவங்க எல்லாம் பொண்ணே கிடையாது, ஐ மீன் பொண்ணே கிடையாது இந்த சென்ஸ், இவங்க தான் வந்து உலக அழகி அப்படிங்கிற மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இது நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை பார்த்து அப்படியே நம்பிடுறோம். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டீனேஜர்ஸ்லாம் நம்பிடுறோம், பொண்ணுனா அப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப ஃபேரா இருக்கணும், ஹேர் இப்படி இருக்கணும், ரைட், எல்லாமே இமேஜின் பண்ணிக்கிறோம். பையனா அப்படிதான் ஹேண்ட்ஸமா இருக்கணும், பொண்ணுங்களா இருக்கட்டும், இந்த சென்ஸ் இப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். பட் ஆக்சுவலி இது எதுவுமே உங்க லைஃபுக்கு யூஸ் ஆகாது. ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 30 இயர்ஸ் அழகா இருக்கும், ஒரு ரெண்டு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த அழகு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். மேபி போனா ஒரு 40 இயர்ஸ் ஏஜிங் அப்படிங்கிறது உங்களால தடுக்கவே முடியாத ஒரு ப்ராசஸ். ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இறக்கணும், ஒருத்தங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வயசாயிட்டே போகும், வளர்ந்துகிட்டே போவாங்க, ரைட். அப்படி இருக்கும்போது இந்த அழகை நீங்க எங்க கொண்டு போய் சேமிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒரு 25 இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா உங்க அழகை பார்த்து கல்யாணம் பண்றீங்கன்னா அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு ரசிப்பீங்க, அதுக்கப்புறம் லைஃப் அப்படிங்கிறது அதை தாண்டி இருக்குல்ல. ஜஸ்ட் திங்க், உங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லாங் லாஸ்டிங்கா போகணும், அந்த குவாலிட்டிஸ் அந்த பொண்ணுகிட்ட இருக்கணும், அந்த பையன் கிட்ட இருக்கணும். வெறும் அழகை மட்டும் வச்சுட்டு நீங்க லைஃப் லாங் வந்து போக முடியாது. ஒரு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பொண்ணுக்கு பையனை பிடிக்கல, பையனுக்கு பொண்ணு ரொம்ப அழகா இல்ல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த பொண்ணு பார்த்துட்டு போக முடியுமா? அப்போ உங்களுக்கு வயசாயிரும், அப்போ யங் கேர்ள்ஸ் உங்களை விரும்புவாங்களா? ரைட், எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா. அந்த ஒரு ஃபேர் அப்படிங்கறது மட்டும் இது பண்ணக்கூடாது இல்லையா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீடியாதான், இது எல்லாமே சினிமா, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க போர்ட்ரேட் பண்ணாங்க. எந்த ஃபிலிம்லயும் வந்து கருப்பா இருக்கவங்கள வந்து ரொம்ப குண்டா இருக்கவங்கள வந்து ஹீரோயினா போடல, ரைட். அவங்க போறத வந்து அவங்க போடுறாங்கன்னு நான் தப்பு சொல்லல, ஆனா நம்மளும் அதைத்தான் விரும்புறோம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறதுனாலதான் நம்ம விரும்புறதான் அவங்க கொடுப்பாங்களோ தவிர நம்ம விரும்பாததை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டிங் எல்லாமே நடக்கும், சரிங்களா. அந்த ப்ராடக்ட்ஸும் அப்படித்தான், ஒவ்வொரு ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க மனசு பதிய வச்சிருவாங்க, இதுதான் அழகு அப்படிங்கிற மாதிரி. இதை நீங்க ரொம்ப கலரா இல்லை அப்படின்னா நீங்க அழகு கிடையாது அப்படிங்கறது உங்க மனசுல பதிய வச்சிருவாங்க, ரைட். இதெல்லாமே தள்ளி வச்சிருங்க, இந்த மீடியாவுக்கு வந்து உங்க மைண்ட்ல இடமே கொடுக்காதீங்க. ஜஸ்ட் லவ் தி வே யுவர் செல்ஃப், நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை லவ் பண்ணுங்க, விரும்புங்க, உங்களை நீங்க ரொம்ப நேசிக்கிறக்க ஆரம்பிச்சிருங்க. காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடியை பாருங்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் உங்களுக்குள்ளேயே நீங்க கைண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கறத பேசிக்கோங்க, ரைட். நீங்க உங்களை நேசிக்கும் போதுதான் மத்தவங்க வந்து உங்களை நேசிக்கிறக்க ஆரம்பிப்பாங்க, நீங்களும் மத்தவங்களே நேசிக்க முடியும், சரிங்களா. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப உடம்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸில் சொல்கிற மாதிரி ஈஸியாக உடம்பு குறைச்சிடலாம், 10 நாள் ஓவர் நைட்டில் உடம்பு குறைச்சிடலாம் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ஸை மட்டும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க, அது கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு நான் சொல்கிறது பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு தண்ணி நல்லா குடிங்க, 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 1/2 hour எக்ஸசைஸ் இந்த சென்ஸ் குண்டா இருக்கவங்க மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது கிடையாது, ஒல்லியாக இருக்கவங்களும் பண்ணலாம். பிகாஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இந்த டே ஃபுல்லும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் உள்ளுக்கிற எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கும் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1/2 hour பண்ணுங்க, டெய்லியும் மெடிடேஷன் பண்ணலாம், முருங்கத்தலை சூப் குடிங்க, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், அளவான ஃபுட்டு நல்லா மென்று சாப்பிட்டாவே நல்லா போதுங்க. நீங்கள் டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாவே அந்த சத்து எல்லாமே கொழுப்பில் தான் போய் சேரும், நல்லா அதில் கவனம் எல்லாமே சாப்பிட்றதுல வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஈஸியாக ப்ராசஸ் ஆயிரும். அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபேட் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல இருக்காது, ஸ்டோர் ஆகாது. அண்ட் 1 hour நல்லா தண்ணி குடிங்க, டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க உங்கள் பாடியை, ஹைட்ரேட்டாகவே வச்சுருங்க. அப்படி இருக்கும்போது 1 hour உங்களோட அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து யூரினேட்டாகி வெளியே வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஃபேட் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகாது. இட் வில் டேக் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் எடுத்துக்கும், பொறுமையாக போகலாமே, ரைட். அப்படிங்கும்போது தண்ணி நல்லா குடிக்கும்போது ஸ்கின் டோனும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா பலப்பலன்னு இருக்கும், ரைட். உங்களோட கலரை வந்து நீங்கள் நேச்சுரலாக இருக்க கலரை என்றைக்குமே நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ ப்ரௌனாக இருக்கும் அப்படிங்கறக்கா ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க, இட்ஸ் நேச்சுரல் கலர், அது ஒரு விதமான அழகு. நீங்க அடுத்தவங்களுக்கு வந்து அட்ராக்டிவா தெரியணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, அடுத்தவங்களுக்கு நீங்க அட்ராக்டிவா தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணி மூச்சு பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாவே மூஞ்சில வந்து அப்படியே முகத்துல வந்து அப்படியே ஒரு ஒளிவட்டம் தெரியும் கண்டிப்பா, டேம் ஷோர் இது வந்து கண்டிப்பா தெரியும். இது ஒரு 1 month ட்ரை பண்ணி பாருங்க, உங்க அடுத்தவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியும், அப்படியே ஒரு என்னமோ ஒரு சன்லைட் அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி அப்படியே ஒரு முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் கீப் ஸ்மைலிங், ஒரு இடத்துக்கு போனீங்க யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் மெயின்டைன் பண்ணுங்க, அந்த ஸ்மைல் அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்ட் பண்ணும்.
அண்ட் வே ஆஃப் டாக்கிங், உங்களோட வே ஆஃப் டாக்கிங், ஒரு ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுறது, அடுத்தவங்களை இன்ட்ராக்ட் ஆகிறது, இதெல்லாமே நல்லா நல்லா இன்னோவேட்டிவாக பண்ணீங்க அப்படின்னாவே எல்லாத்தோட அட்டென்ஷனும் உங்கள் மேலே திரும்பும். நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க. அது ஃபேராக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி உங்களை போர்ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப செல்ஃப் கம்பேஷனேட்டாக இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு அழகாக தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வீங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு. அப்படிங்கும்போது அடுத்தவங்க உங்களை ஆட்டோமேட்டிக்காக விரும்புற ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி மேக்கப் பண்ணுறவங்களால நான் தப்புன்னு சொல்லலை, இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. மேக்கப் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அழகுக்கு பேரழகு சேர்க்குறேன் அப்படிங்கிற தாட்டில் தான் பண்ணணுமோ தவிர, நான் அழகாக இல்லை, அழகாக காமிச்சுக்கணும், இன்னும் அழகாக தெரியணும் அப்படிங்கிற இந்த சென்ஸில் மட்டும் பண்ணிடாதீங்க. மேக்கப் அப்படிங்கிறது ஒரு கலை. நான் எனக்கு மை போடணும், லிப்ஸ்டிக் போடணும், பவுடர் அடிக்கணும், இதெல்லாமே நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கலை, புரியுதுங்களா? அந்த கலை அப்படிங்கிறது அழகுக்கு அழகு சேர்க்குறேங்கிற மைண்ட் தாட்டில் தான் பண்ணணுமோ தவிர, ரசிச்சு செய்யணுமோ தவிர, அழகா இல்லை அதனால நான் பண்றேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல எப்பவும் பண்ணிடாதீங்க. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, உங்களுக்கும் ஒரு டிப்ரஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும் அட் த பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த தாட்ஸ் எல்லாமே மற்றவங்க சொல்றது எல்லாமே விட்டுட்டு, ஜஸ்ட் லவ் தி வே யூ ஆர், எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை லவ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இது இந்த தாட்ஸுக்கெல்லாம் இடம் கொடுக்கறத விட்டுட்டு, உங்களோட லைஃபோட பர்பஸ் என்ன, நீங்க இந்த உலகத்துக்கு அந்த சென்ஸ் என்ன, என்ன நீங்க பண்ணணும், இந்த உலகத்துல வந்து அழகையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க என்ன சாதிக்க முடியும், லைக் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸாக இருக்கட்டும், காந்தி தாத்தாவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அவங்க அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அவங்க ஒர்க்குக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அவங்க ஒர்க்கு செஞ்ச வச்சு தான் நம்ம இன்னும் அவங்களை ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களால் என்ன செய்ய முடியும், ரைட்? இதில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் அப்படிங்கிற ஃப்ரூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த அழகுங்கிறது கிடையாதுங்க, ஃபேராக இருந்த அழகு, குண்டாக இருந்த அழகு, ஒல்லியாக இருந்த அழகுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நினச்சி யாராச்சும் உங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு இன்னும் அது புரியலை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஐ ஹோப் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பாக நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ கிரேட் டே.